முதலாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திவரதர் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்தோட சிறப்பே நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் பக்தர்களுக்காக காட்சியளிக்கிறாருங்க அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அத்தி பூத்தார் போல் அர்பாளிக்க வந்தார் ஆதி அத்தி வரதர் வசந்த மண்டபத்தில் இருக்கும் ஆதி அத்தி வரதர் முதல் இருபத்தி நாலு நாட்கள் நிலையிலும் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் நிறைநிலையிலும் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார் காஞ்சிபுரம் பட்டு சிலைகளுக்கு புகழ்பெற்ற நகரம் என்பது மட்டுமல்லாமல் பிரசித்தி பெற்ற கோவில்கள் நிறைந்த ஆன்மீக பூமி இங்கு நூற்றி எட்டு சிவாலயங்களும் பதினெட்டு ஆலயங்களும் இருக்கின்றன இந்த பதினெட்டு ஆலயங்களில் முதன்மையானது அத்திகிரி அத்திகிரி என்பது காஞ்சிபுரத்தில் தெற்கே அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை குறிக்கும் இந்த கோவிலில் ஐராவதம் யானையை மலை வடிவம் கொண்டு நாராயணனை தாங்கி நிற்பதால் அத்திகிரி என்று அழைக்கப்படுகிறது கோவில் தீர்த்தங்களாக வேகவதி ஆறு அனந்தரஸ் குளம் ஆகியவை இருக்கின்றன இந்த கோவிலில் மிக சிறந்த நிகழ்வாக கருதப்படுவது அங்குள்ள அனந்தசரஸ் திருக்குளத்தின் உள்ளே இருக்கும் ஆதி அத்தி வரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நாள் தான் போல் வரும் அந்த நல்ல நாளும் ஆன்மீக அன்பர்களுக்கு இப்போது கைகூடி இருக்கிறது திங்கட்கிழமை முதல் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை அங்குள்ள வசந்த மண்டபத்தில் இருந்தபடி பக்தர்களுக்கு ஆதி அத்தி வரதர் அருள்பாலிக்க இருக்கிறார் இந்த நாட்களில் இவரை ஒருமுறை தரிசிப்பது என்பது ஆயிரம் முறை தரிசிப்பதற்கு ஈடாகும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அனந்தசரஸ் குளத்திற்குள் துயில் கொண்டிருந்த ஆதி அத்திவரதர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பரிகார பூஜைகளுடன் வெளியே எடுக்கப்பட்டார் முன்னதாக குளத்தில் நிரம்பியிருந்த நீர் மோட்டார் பம்பு மூலம் வெளியேற்றப்பட்டு அருகிலுள்ள பொற்றாமரை குளத்திற்கு மாற்றப்பட்டது குளத்தில் இருந்த மீன்களும் அங்கு இடமாற்றம் செய்யப்பட்டன குளத்தில் இருந்த நீர் வற்றியதும் நாலடி ஆழத்திலிருந்து பனிரெண்டு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளித்த ஆதி அத்தி வரதரின் சிலை எடுக்கப்பட்டது இந்த சிலை அத்தி மரத்தினாலே செய்யப்பட்டு என்பது சிறப்பு வாய்ந்ததாகும் பச்சை நேரத்தில் பாசி படர்ந்திருந்த அந்த சிலை சுத்தம் செய்யப்பட்டு அருகிலுள்ள வசந்த மண்டபத்தில் இரவோடு இரவாக வைக்கப்பட்டு வாயில் கதவுகள் பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டன இந்த நிலையில் நேற்று ஆதி அத்தி வரதர் சிலைக்கு மெருகூட்டப்பட்டது சாம்பிராணியை தைலமாக காட்சி சிலை முழுவதும் பூசப்பட்டது அதன் பிறகு ஆதி வரதர் பளபளப்பாக ஜொலித்தார் நாற்பது ஆண்டுகள் காத்திருந்த பக்தர்களுக்கு அருள்பாலிக்கவும் தயாரானார் இந்த நிலையில் நேற்று காலை ஆறு மணி முதல் வசந்த மண்டபத்தில் இருந்தபடி பக்தர்களுக்கு ஆதி அத்தி வரதர் காட்சியளிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிகழ்வின் போது இருபது லட்சம் பக்தர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த முறை ஐம்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வசந்த மண்டபத்தில் இருக்கும் ஆதி வரதர் முதல் இருபத்தி நாலு நாட்கள் சயன நிலையிலும் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் நின்ற நிலையிலும் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் முக்கியமான நாட்கள் என்று எந்த நாட்களும் வரையறுக்கப்படவில்லை எனவே பக்தர்கள் விருப்பப்பட நாளில் அவர்களது வசதிக்கேற்ப வந்து தரிசிக்கலாம் ஆதி வரதரின் அருள் பெற்று செல்லலாம் அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் திருமஞ்சன விழா பத்தி தாங்க பார்க்க போறோம் சனிக்கிழமை திருமஞ்சன விழா கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு அதை பற்றிய விவரங்களை வாங்க விரிவா பார்க்கலாம் சிதம்பரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் உள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஐந்து மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் இதில் மார்கழி ஆருத்திர தரிசனமும் ஆணி திருமஞ்சனமும் சிறப்பு வாய்ந்தவையாகும் ஏனெனில் மார்கழி ஆனி மாதத்தில் நடைபெறும் விழாவில் மூலவராகிய சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தியே உற்சவராக புறப்பாடாகி தேரில் வலம் வந்து மகா அபிஷேகமும் தரிசன நிகழ்வும் நடைபெறும் இதைக்கான உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி காலையில் சாமிக்கு சிறப்பு பூஜை ஏற்பட்டது அதன் பின்னர் காலை எட்டு மணிக்கு கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் விழா கொடியேற்றப்பட்டது கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது விழா நாட்களில் தினமும் சாமிக்கு செருப்பு பூஜைகளும் இரவில் தங்கம் வெள்ளி பூத ரிஷப யானை உள்ளிட்ட வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதியுள்ள நிகழ்ச்சியும் நடக்கிறது அடுத்த நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சரஸ்வதி காயத்ரி மந்திரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவு மேம்படுங்க அந்த காயத்ரி மந்திரத்தை வாங்க பார்க்கலாம் பல சிறப்புகள் மிக்க சரஸ்வதி தேவியை வணங்கும் சமயத்தில் அவருக்குரிய காயத்ரி மந்திரம் கூறுவதன் மூலம் பயனாக அவரின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் ஓம் வாக்தேவியே சா வித்மகே பிரகம பத்னியே சா தீமகி தன்னோவாணி பிரசோதையா பொது பொருள் மனிதர்களுக்கு பேசும் திறன் கொடுத்த தேவியே பிரம்மதேவனின் பத்னியே நான் அனைத்திலும் சிறந்து விழாங்க எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் கலைவாணி தாயே என்பது இதன் பொருள் அடுத்ததாக நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த விழா நேற்று தொடங்கி இருக்குங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடக்க இருக்குங்க அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோவிலில் தண்ணி சன்னதியில் வீட்டிருந்து அருள்பாலித்து வரும் வராகி அம்மனுக்கு இந்த ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி விழா தொடங்கியது தஞ்சை பெரிய கோவிலில் தண்ணி சன்னதியில் வீட்டிருந்து அருள்பாலித்து வரும் வராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா பதினோரு நாட்கள் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா நேற்று தொடங்கியது இதையொட்டி காலை எட்டு முப்பது மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வராகியம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது மாலையில் வராகியம்மனுக்கு இனிப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் விழாவின் இரண்டாம் நாளான இன்று வராகியம்மன் மஞ்சள் அலங்காரத்தில் அருள்பாலிக்கிறார் மூணாவது நாள் குங்கும அலங்காரம் நாலாவது நாள் சந்தன் அலங்காரம் ஐந்தாவது நாள் தேங்காய்ப்பூ அலங்காரம் ஆறாவது நாள் மாதுளை அலங்காரம் ஏழாவது நாள் நவதானி அலங்காரம் எட்டாவது நாள் வெண்ணெய் அலங்காரம் ஒன்பதாவது நாள் கனிவகை அலங்காரம் பத்தாவது நாள் காய்கறி அலங்காரம் பதினோராவது நாள் புஷ்ப அலங்காரத்தில் வராகியம்மன் அருள்பாலிக்கிறார் விழாவின் கடைசி நாளில் வராகியம்மன் திருவீதி உலாவும் நடைபெறுகிறது அடுத்ததாக நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவிலில் ரெண்டு பள்ளிகள் இருக்குங்க அந்த பள்ளி ஏன் வந்தது அதோடைய வரலாற்று கதையை வாங்க பார்க்கலாம் காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவிலில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தரிசனம் மற்றொரு சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது இதற்கு ஒரு வரலாறும் இருக்கிறது அதாவது கொங்கண தேசத்தில் சிருங்கி பேரர் என்பவருக்கு ஹேமன் மற்றும் சுக்லன் என்று இரு மகன்கள் இருந்தனர் இருவரும் கௌதம முனிவரிடம் வேதம் கற்று வந்தனர் இவர்களின் அன்றாட வேலை என்னவென்றால் முனிவர் பூஜைக்கு தேவையான நீரும் யாகம் செய்ய குச்சிகளும் கொண்டு வந்து தருவதாகும் ஒருமுறை அவர்கள் இருவரும் கொண்டு வந்த நீரில் இரண்டு பள்ளிகள் இருந்ததை முனிவர் கண்டார் கோபமடைந்த முனிவர் இருவரையும் பள்ளிகளாக மாறும்படி சோபமிட்டார் சீடர்களும் தங்களது தவறினை உணர்ந்து மன்னிக்கும்படி வேண்டினார் முனிவரும் மனம் இறங்கி நீங்கள் இருவரும் அத்திகிரி மலையில் உள்ள வரதராஜரை நோக்கி தவம் செய்யுங்கள் அவர் உங்களை காப்பாற்றுவார் சாப விமோச்சனமும் கொடுப்பார் என்று கூறினார் சீடர்களும் அவரே செய்து சாப விமோச்சனம் பெற்றனர் அவர்கள் நினைவாக இந்த கோவிலில் தங்கம் மற்றும் வெள்ளியில் செய்யப்பட்ட இரண்டு பள்ளிகள் உள்ளன அடுத்த நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ விஸ்வரூப லட்சுமி நரசிம்ம ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டவாக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னேரி அருகில் கட்டவாக்கத்தில் ஸ்ரீ விஸ்வரூப லட்சுமி நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னேரி அருகில் கட்டவாக்கத்தில் ஸ்ரீ விஸ்வரூப லட்சுமி நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆதார பீடம் கூர்ம பீடம் பத்ம பீடம் அனந்த பீடம் யோக பீடம் ஆகிய ஐந்து பீடங்களின் மேல் கம்பீரமாக வீற்றிருக்கும் பெருமாளுக்கு மேல் இரண்டு கரங்களில் சக்கரமும் வில் அம்பும் தாங்கி மற்றும் அபயவரத வரத அஸ்தத்துடன் குளிர காட்சிகளும் பாணியானது வந்தாரை வாழ வைக்கும் பெருமாள் என்பது உறுதிப்படுத்துகிறது மகாலட்சுமியுடன் கூடிய இந்த நரசிம்மருக்கு திரிநேத்திரம் அமைந்துள்ளது அருள்வழியால் நோக்கி கருணை மலை இரு கண்ணும் போதாமல் முக்கன்னாக சேவை சாதிக்கிறார் மடியில் வீற்றிருக்கும் தாயார் தாமரை தாங்கிய அபய அஸ்தத்துடன் மிகவும் சாந்தமான தோற்றத்துடன் எழுந்தருளி இருப்பதை காண்கில் அருள் பொழியும் திவ்ய தம்பதிகள் இவர்கள்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் இங்கு எழுந்தருளி இருக்கும் நரசிம்மனுக்கு வஸ்ரதம் ஸ்டரங்கள் பன்னெண்டு அமைந்திருக்கின்றன இது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடங்கிய பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் திருமுக மண்டலத்தில் இடது கண் சந்திரன் வலது கண் சூரியன் நெற்றிக்கண் செவ்வாய் நாசி சுக்ரன் மேலுதடு குரு கீழுதடு புதன் வலது காதில் கேது இடது காதில் ராகு நாக்கில் சனி பகவான் ஆக நவக்கிரகங்களும் பெருமானுடைய திருமுக மண்டலத்தில் ஐக்கியமாகியிருப்பதால் இது ஒரு பரிகாரத்தலமாக விளங்குகிறது பெருமாளின் அமைப்பு ஆறு அவதாரங்களையும் தாங்கியிருக்கும் ஆயுதங்கள் நாலு அவதாரங்களையும் நினைவுபடுத்தும் கூர்ம பீடம் கூர்ம அவதாரத்தையும் வஜ்ரதஸ்டர்ம வராக அவதாரத்தையும் வில் அம்பு பார்கவ அஸ்திரம் பரசுராம் ராம அவதாரங்களையும் சக்கரமானது கிருஷ்ண அவதாரத்தையும் நினைவுபடுத்துகிறது மேலும் தாங்கியுள்ள ஆயுதங்களும் ஜெய விஜயர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால் அவர்களை வதம் பண்ண பெருமாள் மூணு பிறகுகளில் உபயோகித்த ஆயுதங்கள் ஆகியவற்றையும் இந்த நரசிம்மனே தாங்கி இருப்பது விசேஷ அம்சமாகும் அடுத்தது நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முரண்பாடுகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கடவுள் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரோ அதுபோல சக மனிதர்களையும் மன்னித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் கடவுள் விரும்புவதற்கும் நாம் செய்வதற்கும் நடுவே பல முரண்கள் இருந்தாலும் அவர் தீர்வாக நமக்கு தருவது மன்னிப்பு அந்த மன்னிப்பை நாமும் விட்டு கொடுப்பதின் மூலமும் பகிர்வதின் மூலமும் ஏற்றுக்கொள்வதின் மூலமும் மற்றவர்களுக்கும் கொடுப்போம் மனிதர்கள் குடும்பமாக நண்பர்களாக சமுதாயமாக சேர்ந்து வாழும்போது பல நேரங்களில் மற்றவர்களின் கருத்தோடு நாம் முரண்படுகிறோம் அவை சரியான முறையில் உடனுக்குடன் தீர்க்கப்படாத போது அவை பெரிய பகையாக மாறி உறவுகளையே சிதைத்துவிடும் என்கிறது வரலாறு முரண்களை எப்படி கையாள்வது என்பதை பைபிள் இருந்து சில நெகிழ்வுகள் மூலமாக பார்க்கலாம் செல்வத்தினால் வரும் முரண் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் வாழ்ந்து வந்த ஆபிரகாம் கர்த்தரின் அழைப்புக்கேற்ப தன்னுடைய நாட்டை விட்டு வேறொரு தேசத்திற்கு சென்றபோது சகோதரின் மகளாகிய லோத் என்பவரும் இணைந்தே பயணிக்கிறார் காலங்கள் செல்கின்றன இருவரிடமும் ஏராளமான ஆடுகளும் ஒட்டகங்களும் இருந்ததால் அவர்களால் ஒரே இடத்தில் தங்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் இந்த இருவரின் மேய்ப்பர்களும் வாக்குவாதம் உண்டாயிற்று இதை கேள்விப்பட்ட ஆபரகம் லோத்தை அழைத்து எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர்கள் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடு என்று சொல்லி விட்டு கொடுக்கிறார் அதிக செல்வத்தினால் உறவுகளுக்குள் சிக்கல் வரும்போது அதற்கான முக்கிய தீர்வு விட்டு கொடுத்தலாகும் அதிகாரத்தினால் வரும் முரண் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு சீடர்கள் இயேசுவை குறித்து பலருக்கு பிரசங்கித்தார்கள் கிறிஸ்தவர்த்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே சென்றது அதோடு கூட அவர்கள் யாவரும் தங்களுடைய செல்வங்களை விற்று பொதுவாக வைத்து ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்குரிய பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆனால் சில நாட்களிலேயே விதவைகள் சரிவர கவனிக்கப்படவில்லை என்னும் முறுமுறுப்பு வர ஆரம்பித்தது விஷயம் இயேசுவின் சீடர்களிடத்தில் போனது அந்த பன்னீர் சீடர்களும் மக்களை அழைத்து நாங்கள் இயேசுவை பற்றிய வசனங்களை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது நல்லதல்ல ஆகையால் பரிசுத்தமும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்குரிய ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் பந்தி விசாரிப்பு வேலையை செய்யட்டும் இயேசுவிடமிருந்து சீடர்களாகிய நாங்கள் இயேசுவை குறித்து போதிப்பதையும் ஜெபிப்பதையும் செய்கின்றோம் என்றனர் அப்படியே ஏழு மூப்பர்கள் தேர்வு செய்யப்பட்டு முறுமுறுப்புகள் குறைக்கப்பட்டது இங்கே மக்களின் முறுமுறுப்புக்கு காரணமான முரண் அதிகாரம் ஓரிடத்தில் மையப்பட்டது அதற்கான தீர்வு அதிகாரத்தை பகிர்தல் உழைப்பினால் வரும் முரண் இயேசு சொன்ன உவமைகளில் முக்கியமான ஒரு உவமை ஒரு திராட்சை தோட்டக்காரர் பற்றியது ஒரு திராட்சை தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை தேடி அதிகாலையில் செல்கிறார் எதிர்படுகிற தொழிலாளிகளிடம் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய வரும்படியும் அதற்கான ஒரு பணம் கூலியாக தரப்படும் என்று சொல்லி அழைக்கிறார் அவர்களும் அதற்கு உடன்பட்டு வேலை செய்கிறார்கள் இன்னும் அதிகமாய் ஆட்கள் தேவைப்படவே அந்த தோட்டக்காரர் ஒவ்வொரு மூணு மணி நேரத்திற்கு ஒரு முறையென மாலை வரை ஆட்களை அழைத்து கொண்டே இருக்கிறார் மாலையில் ஊதியம் கொடுக்கும் நேரம் வந்தபோது கடைசியாக வரும் வேலைக்காரர்களுக்கு முதலாவது ஒரு பணம் ஊதியம் கொடுக்கிறார் அதிகாலையிலிருந்து வேலை செய்த மற்ற வேலைக்காரர்களுக்கு தங்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்குமோ என்னும் எண்ணம் உண்டாகிறது ஆனால் எஜமானனோ அவர்களுக்கும் தான் சொன்னபடியே ஒரு பணம் மட்டுமே கொடுக்கிறார் அதனை வேலைக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எஜமானின் அதில் ஒருவனை பார்த்து சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கு இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்றார் பல நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்மை விட பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் நமக்கு சமமாக வரும்போது மனம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது அதையும் மீறி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது முரண்கள் களையப்படுகிறது கடைசியாக ஒரு முரண் ஒரு நாள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து இவளை மோசோயின் கட்டளைப்படி கல்லெறிந்து கொள்ளலாம் என்று நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் இயேசு அவர்களை பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் முதலை கல்லை எரியட்டும் என்கிறார் உடனே எல்லாரும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் இயேசு மாத்திரம் இருக்கிறார் அவர் அவளை பார்த்து நானும் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை இனி பாவம் செய்யாதென சொல்லி அனுப்புகிறார் ஆம் கடவுள் விரும்புவதற்கும் நாம் செய்வதற்கும் நடுவே பல முரண்கள் இருந்தாலும் அவர் தீர்வாக நமக்கு தருவது மன்னிப்பு அந்த மன்னிப்பையே நாமும் விட்டு கொடுப்பதின் மூலமும் பகிர்வதின் மூலமும் ஏற்றுக்கொள்வதின் மூலமாகவும் மற்றவர்களுக்கும் கொடுப்போம் அடுத்ததான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இறையச்சம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி தான் இறையச்சங்க இறையச்சத்தோடு நம்ம இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு திருக்குறான்னு சொல்லுது அதை பற்றி தகவல்களை வாங்க பார்க்கலாம் இஸ்லாம் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி தான் இறையச்சம் மறைவானவற்றை நம்புவது இறை நம்பிக்கை என்றால் அவற்றை பின்பற்றி வாழ்வது தான் இறையச்சமாகும் இவ்வுலகம் மறுவுலகம் ஆகியவற்றின் ஈடேற்றம் தரும் வழியில் வீரு நடை போடும் பாதையில் நடப்பதே இறையச்சம் மேலும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அழிவை தரும் பாதையில் விலகியிருப்பதே இறையச்சம் இறைபக்தி இறையச்சம் குடியிருக்கும் இடம் உள்ளம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவர் தம் சகோதரருக்கு அநீதி அழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் இறையச்சம் இங்கே உள்ளது என நபி அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி மூன்று தடவை செய்கை செய்தார்கள் இறைவன் உங்களின் உடல்களையோ தோற்றங்களையோ பார்ப்பதில்லை அவன் பார்ப்பதெல்லாம் உங்களின் உள்ளங்களைத்தான் என நபியும் கூறினார்கள் பக்தி பரவசம் என்பது தோற்றத்தில் மட்டும் கிடையாது ஒருவரின் தோற்றத்தைக் கண்டு அதை தீர்மானித்தால் நாம் தான் நியமாளிகள் தாடி நீளமான உடை தலையில் தொப்பி தலையை சுற்றி தலைப்பாகை கையில் தியானமணி பேச்சில் இறைவன் எந்த நேரமும் தொழுகை இத்தகைய குறியீடுகளை மற்றும் இறையச்சித்தின் அளவுகோலாக சுருக்கிவிட முடியாது இரவெல்லாம் தொழுவது பகலெல்லாம் நோன்பு தோற்பது திருமணம் புரிந்தவர் இல்லற வாழ்வை துறப்பது அல்லது திருமணமே வேண்டாம் என வீட்டை விட்டு நாட்டை சுற்றுவது மட்டுமே உண்மையான பக்தி அல்ல இவை அனைத்தும் பக்தியின் பெயரால் நடக்கும் ஆர்வக்கோளாறுகள் இஸ்லாமிய விரோதமான செயல்பாடுகள் நபி அவர்களின் துணைவீரின் வீடுகளுக்கு மூன்று பேர் கொண்ட குழுவினர் வந்து நபியவர்களின் வணக்க வழிபாடுகள் குறித்து வினா தொடுத்தனர் அது பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் நபியுடைய வணக்க வழிபாடுகளை குறைத்து மதிப்பிட்டது போல் தெரிந்தது பிறகு அவர்களே அதற்கு சமாதானமும் கூறிக்கொண்டு முன்பின் தவறுகள் மன்னிக்கப்பட்டுவிட்ட நபி அவர்கள் எங்கே நாம் எங்கே என்று சொல்லிக்கொண்டனர் அவர்களில் ஒருவர் இனிமேல் நான் இரவில் எப்போதும் தொழுது கொண்டே இருக்க போகிறேன் என்றார் இன்னொருவர் நான் ஒரு நாள் கூட விடாமல் காலமெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறேன் என்றார் மூன்றாம் நபர் நான் பெண்களை விட்டு ஒதுங்கியிருக்கே போகிறேன் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றார் அப்போது நபி அவர்கள் வந்து இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தாமே அறிந்து கொள்ளுங்கள் உங்களை விட நான் இறைவனுக்கு அதிகம் அஞ்சுபவன் இறைவனுக்கு பயந்து நடப்பவன் ஆயினும் நான் நோன்பு தோற்கவும் செய்கிறேன் விட்டுவிடவும் செய்கிறேன் தொழுகவும் செய்கிறேன் உறங்கவும் செய்கிறேன் மேலும் நான் மனம் முடிந்தும் உள்ளேன் எனவே என் வழிமுறையை கைவிடுவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என நபி அவர்கள் கூறினார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தொழுகையில் ஈடுபடுவது மட்டுமல்ல இரையச்சம் அதையும் தாண்டி மக்களுடன் மக்களாக வாழும்போது யாருக்கும் எந்த தொந்தரவுகளையும் கொடுக்காமல் யாருடைய சொத்தின் மீதும் ஆசைப்படாமல் நன்மைகளும் புரிந்து இறையச்சத்தின் காரணமாக பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்வதே இறையச்சம் பொதுச்சொத்தை சாப்பிடுவதிலேயே நபியவர்களை தடுத்தது இறையச்சமே பாவம் புரிவதிலிருந்து ஒருவனை தடுக்கும் கேடயமாக இரையச்சம் இருப்பது போன்று நடந்துவிட்ட பாவத்தை எண்ணி அதற்குரிய தண்டனை இந்த உலகத்திலேயே கிடைத்தால் போதும் என நினைத்து பரிகாரம் தேடி அலைய வைப்பதும் இறையச்சமே மூன்று தடவை அவரின் கூற்றை மறுத்த நபி அவர்கள் நான்காவது தடை அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு நபி அவர்கள் தண்டனை வழங்கும்படி உத்தரவிட்டார்கள் செய்துவிட்ட குற்றத்திற்கு பரிகாரம் தேட வைத்தது இறையச்சமே மூன்று விஷயங்களில் உண்மை தன்மை இருக்க வேண்டும் இறைவனை மதிப்பதில் உண்மை வேண்டும் போலித்தனம் இருக்கக்கூடாது எந்த மனிதருக்கும் இறைவன் எதையும் அருளவில்லை என்று அவர்கள் கூறியதால் இறைவனை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை இரண்டு இறைவனுக்காக அர்ப்பணிப்பதில் உண்மை இருக்க வேண்டும் மூன்று இறையச்சத்தில் உண்மை இருக்க வேண்டும் உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுபவரே இறைவனிடம் அதிகம் சிறந்தவர் வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படவும் இறைவன் விரும்பி செயல்கள் செய்யவும் அவன் வெறுக்கும் செயல்களை விட்டு பாதுகாத்து கொள்ளவும் நல்லவனாக வாழவும் அவசியமான தேவை இறையசியை மட்டுமே இன்றைய அமை நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது போல் ஒவ்வொரு திருவிழாவும் நான் மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்க இதுபோல் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்